வணக்கம் நண்பா நண்பி, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோ யூஸ் பண்ண போகிறேன். டெம்ப்ளேட்டும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9:16 அந்த ரேஷியோ பற்றி செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டேன், 9:16 அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன் பார்த்தீங்களா, இதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அதான் செலக்ட் பண்ண சொல்லணும். நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இமேஜ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது நான் யூஸ் பண்ணுற கேன் மாஸ்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இமேஜஸ் அப்படி சொல்லுறது இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 செகண்ட் தான் வந்துருக்கு. இதை பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணிங்க பார்த்து அவ்வளோ வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க நண்பர்கள். ஓகேங்களா, கொடுத்துட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு அந்த டெம்பிளை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர் நண்பி, பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி சும்மா படிக்கங்க. ஓகே சும்மா வந்து கொஞ்சம் மேலே கூட இந்த மாதிரி வந்து கோலர் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிளாக் கலர், அதாவது சாரி பிளாக் கலருங்கிறேன் க்ரீன் கலர் வர இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வேறு கலர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் மெதட் இருக்குது பார்த்தீங்கன்னா. ரைஸ் எல்லாம் மெனு ஆப்ஷன் வந்து மேலே வாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலர் இந்த மாதிரி வந்து எந்தெந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நண்பன். ஓகேங்களா, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு முன்னாடி வந்துக்கோங்க. வந்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்பிளை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பன், நீ வந்து இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பெருசு படுத்திங்க, அதுக்கு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று வச்சுக்கணும். ஓகே வச்சுட்டு ரைஸ் செல்லம் மெனு ஆப்ஷன் மேலே வாங்க, பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுக்குங்க. ஓகேங்களா, ஸ்க்ரீன் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பட்டாஸ் பிடிக்கிற மாதிரி நமக்கு வந்து எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து அதுக்கு அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ஜூம் இன் பண்ணுறதோ அதுக்கு அந்த மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்து ஜூம் இன் பண்ணிவிட்டு செட் பண்ணிட்டு டீ ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வீடியோக்கு முன்னாடி வந்துக்கிறேன். வந்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஎன்ஜி மீஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த பிஎன்ஜி மீஜை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா நண்பி, பார்த்தீங்கன்னா வந்து பிஎன்ஜி மீஜ் ஆட் பண்ணிச்சு. இதை பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து மேட் பண்ணிடுவார், அவ்வளோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே எப்படி வேணாலும் வந்து டீ ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ், அதாவது உங்களோட ஃபோட்டோவை பிஎன்ஜி இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணி இதை வந்து செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து பிஎன்ஜி இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து பிஎன்ஜி இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ண தெரில அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதை போய் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா 2 செகண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவை பிஎன்ஜி இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் நண்பர். ஓகே நான் வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த பிஎன்ஜி இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர் நண்பி, வந்து இந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் மேக் பண்ணியிருப்பாட்டு அவ்வளோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பெருசுப்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிக்க இந்த மாதிரி. ஓகே ஜூம் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஓகே இப்படி வேணாலும் ஃபஸ்ட்டு உள்ள ஃபோட்டோ வந்து இப்படி வேணாலும் செட் பண்ணுங்கள். ஓகே செட் பண்ணிட்டு ரைஸ் செல்ல மெனு ஆப்ஷனில் இந்த ஓவரால் அனிமேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு இப்படி மேலே தள்ளிட்டு வந்து அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். மறுபடியும் இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு இப்போ ஓவரால் அனிமேஷன் இருக்குது இல்லையா, இதில் போங்க. இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிட்டு வந்துட்டு நன் அப்படி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் எல்லாம் கரெக்டாக அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பெருசு கொடுத்துருங்க. ஓகே பெருசு பார்த்து டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். நீங்கள் வந்து அந்த ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க இல்லையா, மாடலோட மியூசிக் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா,
இன்சர்ட் பண்ணிட்டு வீடியோக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா வந்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷேடோ இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த ஷேடோ இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, நண்பி பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ மேக் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துடுங்க. ஓகே கொண்டு வந்தாச்சு, டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. ஓகேங்களா, ஓகே கொடுத்துட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பீஞ்சு மீது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த பீஞ்சு மீது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பீஞ்சு மீது ஆட் பண்ணியாச்சு. இதையும் பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணுறது பார்த்து அவ்வளோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டேன். பெருசு படுத்திக்கலாம், லைட்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ணி இப்படி கொண்டு வந்து, ஓகே இப்படி கொண்டாந்து வச்சுட்டு ரைஸ் செல்ல மெனு ஆப்ஷன் மேலே வாங்க. க்ராப்பிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போங்க. இதில் போய்ட்டு மாஸ்க் இருக்கு இல்லையா, இதை வந்து எனபிள் பண்ணுங்கள். எனபிள் மட்டும் கீழே இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 30 கொண்டாந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து கட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கட் ஆஃப் அந்த மார்க் வந்து தெரியும். ஸோ அதனால் தெரியாமல் இருக்கிறனால நம்ம அந்த மாதிரி செட் பண்ண போகிறோம், செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஓகே இப்போ இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பிஜி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே இருப்போங்க, மீடியா போங்க, அந்த பிஜி மிஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர், நண்பி பார்த்தீங்கன்னா வந்து நான் பிஎன்ஜி மீன் சொல்கிறேன், சாரி இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துங்க, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பேக் வாங்க, பேக் வரதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே தள்ளிட்டு வாங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஓகேங்களா, ஸ்க்ரீன் கொடுத்து டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வந்து ஹாப்பி நியூ இயர் வாட்ஸ்அப் செட்டில் வந்து ஈஸியாக மேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மேக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெலாம் ஷேர் பண்ணி ஸ்டேட்டஸ்லாம் வச்சு தெருக்கி விடுங்க ஆன் பண்ணி. ஓகேங்களா, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாநாடு பிஜிஎம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு பார்த்தினா ஆடியோ ஆப்ஷனில் போயிட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே போய்ட்டு நீங்கள் மாநாடு பிஜிஎம் சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிஜிஎம் வந்து கிடச்சிடும். நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாநாடு பிஜிஎம் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து சாங்ஸ் அப்படிங்கிறது இல்லையா, இது வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஏகப்பட்ட சாங்ஸோட லிஸ்ட் வந்து காமிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன சாங் பிடிச்சிருக்கு, பர்டிகுலராக என்ன சாங் பிடிச்சிருக்கு, சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மியூசிக் இல்லாமல் வேறு மியூசிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். நண்பர் நம்பி நான் பார்த்தீங்க அப்படின்னா மாநாடு பிஜிஎம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பிஜிஎம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குல்லையா, இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாங்ஸ் வந்து ஆட் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சாங்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே சூப்பராக நம்ம ஆட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துங்க. இதுக்கு மேலே வரும் போது ஒரு பார்டர் மிச்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பார்டர் மிச்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பி, பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாத்தையும் மேக் பண்ணி பார்த்து அவ்வளோ ட்ராக் பண்ணி விட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துக்கலாம். டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். எல்லாமே சூப்பராக பக்காவாக பண்ணிட்டோம். நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி எஃபெக்ட் வருது இல்லை நண்பர் நண்பி, அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, இப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர் நண்பி. ஓகேங்களா, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ அம்புக்குறி இருக்கு இல்லையா, இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் என்ன ஃபார்மெட் வரணும் பட் அந்த ஃபார்மெட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இல்லை சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து சேவ் ஆயிடும். ஓகே நண்பர் நண்பி, மற்ற மூணு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.